Hi everyone. Last video ல நம்ம profit and loss பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து partnership பத்தி பார்க்கலாம். Partnershipனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ மூணு friends சேர்ந்து ஒரு business ஆரம்பிக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. Suppose A, B and C னு வெச்சுக்கலாம். இப்போ மூணு பேர்மே வந்து first starting என்ன பண்ணனும்? ஒரு குறிப்பிட்ட amount வந்து மூணு பேர்மே invest பண்ணாதான் அந்த business ஆரம்பிக்க முடியும். சோ ஒரு குறிப்பிட்ட amount like ஒருத்தங்க 15,000 மூணு பேரும் ஈக்குவலா இதே வந்து ஒருத்தங்க வந்து 15,000 போட்டிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து 10,000 தான் போட்டிருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து 5,000 தான் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட்டும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஷேர் ஆகும். ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப்லையும் வந்து அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கிடைக்குது, அது அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து ஷேர் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம்க்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா, P&Q ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் investing ₹85,000 and ₹15,000 respectively. In what ratio the profit earned after 2 years be divided between P&Q respectively. அதாவது ரெண்டு பேர், இதுல நாலு டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 members in a partnership, 3 members in a partnership, 3rd வந்து difference in their shares, 4th வந்து withdrew and investment. அதாவது பார்ட்னர்ஷிப்ல நாலு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து இந்த 2 members பார்ட்னர்ஷிப்ல இருக்க மாதிரி ப்ராப்ளம். ஸோ ரெண்டு மெம்பர் இருக்காங்க, பி அண்ட் கியூ, சரிங்களா? அதோடைய ரேஷியோ வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க பிஸ்னஸ்ல, 85,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கியூ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 15,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் வாட் ரேஷியோ த ப்ராஃபிட் ஏர்ன் ஆஃப்டர் 2 years பி டிவைடட் பிட்வீன் பி அண்ட் கியூ ரெஸ்பெக்டிவ்லி. 2 years கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக எத்தனை வருஷத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு 2 வருஷம். ஸோ 2 வருஷம்னா 1 வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஸோ 2 வருஷம் போது 12 into 2 24 months, 24 months வரைக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ into 24 பண்ணிக்கலாம், இதுலேயும் வந்து into 24 பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இவங்களுடைய மொத்த எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணல, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் போகுது அப்படிங்கிற ரேஷியோ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் 3 0 இருக்குது, இந்த 3 0 இதில் வேறு சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சமாக அந்த சிம்பிளிஃபிகேஷனில் தப்பு பண்ணியிருந்தாலும் மொத்தமாக தப்பாயிரும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதில் 3 0, இதில் 3 0 வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 24, இந்த 24 இதில் கேன்சல் ஆகும். அப்புறம் 85 பார்த்தீங்கன்னா 3 5 டேபிளில் போகுமா, 1 5 is 5, 7 5s are 35. ஸோ இது வந்துட்டு 3 times போமா 5 டேபிளில், ஸோ 17:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து P&Q-உடைய ப்ராஃபிட்லேருந்து இவ்வளோ பீக் வந்து 17 times ரேஷியோவில் போகும். 3 பங்கு கியூக்கு போகும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 15,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மூணு பங்கு தான் போகும். இதில் அவங்களுக்கு வந்து 17 டைம் போகலாம். ஏன்னா இது வந்து 85,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமுக்கு போகலாம். அதாவது செகண்ட் டைப் என்னது, 3 members இன் அ பார்ட்னர்ஷிப். இப்போ அந்த மாதிரி இருக்க ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா 3 members இன் அ பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருந்தேன். இப்போ 3 members இன் அ பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஏ, பி அண்ட் சி என்ட்ரி டு அ பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்டிங் ₹35,000, ₹45,000 அண்ட் ₹55,000 ரெஸ்பெக்டிவ்லி. The respective shares of A, B, C in an annual profit of ₹40,500 are அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது மூணு பேர்த்தோடைய எவ்வளோ ஷேர்ஸ், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனுவல் ப்ராஃபிட் அப்படிங்கிற வேர்ட் இருக்கிறனால ஆனுவல்னா 1 வருஷம், அதாவது 1 year. சரி, இப்போ வந்து இதை வந்து நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். A is to B is to C. ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 35,000. B எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 45,000. C வந்துட்டு 55,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது ரெஸ்பெக்டிவ் ஷேர்ஸ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி இன் ஆனுவல் ப்ராஃபிட் ஆஃப் ₹40,500. அதாவது 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40,500. அதுதான்
இந்த ப்ராஃபிட் அமௌண்ட்ல இருந்து ஏக்கு எவ்வளோ ஷேர் போகுது, பிக்கு எவ்வளோ ஷேர் போகுது, சிக்கு எவ்வளோ ஷேர் போகுது, இந்த மொத்த ப்ராஃபிட் இருந்தால் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். இதில் வந்துட்டு இது ஆனுவல் ப்ராஃபிட்டுங்கிறனால மூணு பேருமே வந்து 1 இயருக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12 மந்த்ஸ் 1 இயர் மட்டும் இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 போட்டுக்கலாம். இது 3 0 இந்த 3 0 இந்த 3 0 போயிடும். அகெயின் 12 12 12 போயிடும். அப்புறமா 35 பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 டேபிளில் போகும். 35 பார்த்தீங்கன்னா 7 5 35, 45 9, 55 பார்த்தீங்கன்னா 11. ஓகே, இப்போது இதோட டோட்டல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 27 கிடைக்குமா? 11 + 9 20 20 + 7 27. ஸோ மொத்தம் இப்போ ஏவோட ஷேர் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது டோட்டல் டோட்டல் ரேஷியோ என்ன 27, அதை கீழே போட்டுக்கணும். அதில் 7 பங்கு தான் ஏவோடது. ஸோ 7 டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் என்னது ஒரு வருஷத்தில்? ஸோ 40,500. இது வந்து ஏக்கு கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம 3 டேபிள் அடிக்கலாம். 9 3 27 இதுவும் போல் 1 3 3 3 3 6 9 5 3 15. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அகெயின் வந்துட்டு இது என்ன பண்ணலாம், 9 டேபிளில் போகலாம் பார்க்கலாம். 1 9 = 9 10 11 12 13 4. ஸோ 9 5 = 5 9 = 45. ஸோ 1500 கிடைக்குது. இன்ட்டு 7 பண்ணுறோம். 1500 இன்ட்டு 7 என்ன 0 0, 5 7 = 35, 7 10 1500. ஏஓடைய ஷேர் என்னது 10,500. நெக்ஸ்ட் பி உடைய ஷேர் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் ரேஷியோ என்னது 27, அதை போட்டுக்கோங்க. அதில் பி உடைய பங்கு எவ்வளோ? 9 தான். அப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்துட்டு 40,500. ஸோ நம்ம அது இதே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதாவது 27,000 வந்து 40,500 சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட்டில் என்ன கிடச்சிது? 1500 கிடச்சிது. 1500 இன்ட்டு 9 பார்த்தீங்கன்னா 0 0, 5 9 = 45, 4 9, 10 11 12 13. ஸோ இது வந்து 13,500. சியோடைய ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேஷியோ அமௌண்ட் வந்து எவ்வளவு? 27, அதில் சியோடைய பங்கு 11. டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 40,500, அதை இன்ட்டு பண்ணிக்கணும். ஸோ இதை சிம்பிஃபை பண்ணும்போது 1500 கிடச்சிது. ஸோ இது வந்து 0 1500 × 11, அதாவது 15 × 11 பார்த்தீங்கன்னா 5 1 5 6 1 165 கிடைக்கும். 165 ரெண்டு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 16,500. அதாவது ஏஓடி 40,000 ஏஓடைய ஷேர் வந்து 10,500, பிஓடைய ஷேர் வந்து 13,500, சிஓடைய ஷேர் வந்து 16,500, அதாவது 16,500. ஸோ ஈக்குவல் ஷேர்ஸ் வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். வந்துட்டு 3 மெம்பர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்க்கலாம். இன்னொரு சம் கூட அதில் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஏபிசி என்ட்ரி இன்டு அ பார்ட்னர்ஷிப், ஏ இன்வெஸ்ட் 3 times ஆஸ் மச் ஆஸ் பி இன்வெஸ்ட் அண்ட் பி இன்வெஸ்ட் 2/3 ஆஃப் வாட் சி இன்வெஸ்ட். அட் த எண்ட் ஆஃப் த இயர் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் இஸ் வுட் பி 6,600. வாட் இஸ் த ஷேர் ஆஃப் பி? அதாவது இயரில் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் ப்ராஃபிட் என்ன கிடச்சிருக்காமா? 6,500. மூணு பேர்த்துக்கும் டோட்டலாக சேர்ந்து தான் 6,500 கிடச்சிருக்கு. ஸோ பியோடைய ஷேர் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து ரேஷியோ ஃபார்மேட்ல எழுத முடியுங்களா? ஏபிஎன் சியோடைய ரேஷியோ ஃபார்மேட் எழுதணும். அதுக்கு வந்து ஏ இன்வெஸ்ட் 3 times ஆஸ் மச் ஆஸ் பி இன்வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ வந்துட்டு 3 times ஆஃப் பி, 3 × பி. ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு பி இன்வெஸ்ட் 2/3 ஆஃப் வாட் சி இன்வெஸ்ட். பிக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? 2/3 ஆஃப் சின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இங்கேயும் பி இருக்கு, இங்கே பி. இந்த பியை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட்டிங் 2 in 1, அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 3 × பிக்கு பதில் என்ன போடலாம்? 2/3 சின்னு போடலாமா? இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிடுமா? ஸோ 2c கிடைக்குமா? ஏக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2c கிடைக்கும். அதை வந்து இங்கே ரேஷியோட எழுதிக்கோங்க. 2c பியோட வேல்யூ என்ன? 2/3c சிக்கு சீனே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த சி இந்த சி இந்த சி கேன்சல் ஆகிடும். எதுமையிலனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 6:2 3. ஓகேங்களா,
இதுதான் வந்து ரேஷியோட வேல்யூ. இப்போ பியோடைய ஷேர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்தோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 6600 டோட்டலாக. ஸோ இந்த பியோடைய ஷேர் வந்து நம்ம என்ன பண்ணணும், 6+2 8, 8+3 11. இது டோட்டல் ரேஷியோட வேல்யூ வந்து 11. ஸோ அதை வந்து கீழே போட்டுக்கணும். பியோடைய ஷேர் வந்து 2 × 6600. இது வந்து டோட்டல் ஒரு வருஷத்துடைய ப்ராஃபிட் அமௌண்ட். 11 ரெண்டு பங்கு தான் வந்துட்டு பியோடைய ஷேர். அதாவது 11 வந்து டோட்டல் ரேஷியோ அமௌண்ட். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 டேபிள் 6 டைம்ஸ் போகும். ஸோ 6 × 2 வந்து 12 00 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பி உடைய ஷேர். ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு சி உடைய ஷேர் கேட்குறாங்க, ஏ உடைய ஷேர் அப்படி எல்லாமே கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ ஏ உடைய ஷேர் பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், 6/11. அதாவது ஏ உடைய வந்து 11 6 பங்கு. டோட்டல் ரேஷியோ வேல்யூ கீழே போட்டுட்டு ஏஓடைய ரேஷியோ வேல்யூ வந்து இதில் போட்டுட்டு × 6600. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மகிட்ட என்ன கிடைக்கும், 600. ஸோ 3600 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு சியோடைய ஷேர் பண்ணிக்கலாம். சியோடைய ஷேர் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி தான். இதில் வந்துட்டு 11 3 பங்கு தான் வந்துட்டு சியோடையது. அகெயின் 6600 இது கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் 600 கிடைக்கும். ஸோ 6 × 3 = 18. ஸோ 1800 தான் வந்துட்டு சியோடைய ஷேர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6600 கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். 3600 + 1200 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4800 கிடைக்கும். 4800 + 1000 = 5800 + 800 பார்த்தீங்கன்னா 6600 கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்து கரெக்ட் அப்படின்னு கரெக்ட் இது பண்ணி பார்த்துக்கலாம், கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டைப் வந்து டிஃப்ரென்ஸ் இன் தயர் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் ₹32,000. ஆஃப்டர் 5 மந்த்ஸ் பி ஜாயின் ஹிம் வித் அ கேபிட்டல் ஆஃப் ₹22,000. அட் த எண்ட் ஆஃப் த இயர் த டோட்டல் ப்ராஃபிட் வாஸ் ₹16,409. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி? அதாவது ஏ அண்ட் பி உடைய ஷேர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற வேல்யூவை வந்து மைனஸ் பண்ணாதான் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்றோம். டிஃப்ரென்ஸ்னா என்ன, அதாவது சப்ராக்ஷன், ரெண்டு வேல்யூவோடைய எவ்வளோ வந்து பாகுபாடு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அது இல்லாமல் ரேஷியோலையே எப்படி போடலாங்கிறது இந்த சம்மில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதிக்கோங்க. ஏ வந்து எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், 32,000. பி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், 22,000. ஸோ இதுவும் வந்து ஒரு வருஷத்துக்கு தான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட் அமௌண்ட் டோட்டலாக கிடச்சிருக்குன்னா 16,409. ஒரு வருஷத்துக்கு தான். அப்போது இதில் வந்து ஏ வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காது, 12 மந்த்ஸுமே ஏ வந்து இருக்குது. பி வந்துட்டு 5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அதாவது 12 இல்லை 5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, போது 5 மாதம் இல்லை. ஸோ அந்த 12 - 5 போச்சுன்னா 7. ஸோ 7 மந்த்ஸுக்கு தான் அவன் இருக்கான். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 32,000 இந்த 3 0 போயிடுமா? இது வந்து 16 × 2 டேபிளில், இது வந்து 11 × 2 டேபிளில். ஸோ 16 × 12 பார்த்தீங்கன்னா என்ன, 6 × 2 = 12. அகெயின் 2 6 9 9 1 192. இது வந்து 11 × 7 77. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் டோட்டல் அமௌண்ட், அதாவது டோட்டல் ஷேர் போட்டு இதோட இதை போட்டு அதுக்கப்புறமா அந்த டோட்டல் அமௌண்ட் இன்டூ பண்ணி கண்டுபிடிச்சி ஒன்றுனா ரெண்டு பேர்த்தோடைய ரூபீஸும் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால வந்து இங்கே ரேஷியோலேயே வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஸோ 192 - 77 என்ன, 12 + 7 போச்சுன்னா 5 8 + 7 போச்சுன்னா 1 1 5. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ரேஷியோடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 1 1 5. டிஃப்ரென்ஸ் இந்த ஷேர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரேஷியோலையும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் போட்டு நீங்கள் போடலாம். கடைசியில் கிடைக்கிற அந்த ரேஷியோ அமௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 1 5. அதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர். அப்போ ஏஓடதுக்கு இப்போ பார்க்கலாம். ஏஓடது என்ன, டோட்டலாக எவ்வளவு, 192 + 77 எவ்வளவு, 9 10 16 269. ஓகேவா? அப்போது 115 - 269 தான் டோட்டல். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன ரேஷியோ அமௌண்ட் கிடச்சிருக்கு, 192 - 77. இதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு 115 கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃப்ரென்ஸ் இந்த ஷேர்ஸ்ங்கிறதுனால இந்த ரெண்டோடைய ரேஷியோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி 115 போட்டிருக்கோம். இந்த டோட்டலோடைய டோட்டல் ரேஷியோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 269, அதை தான் வந்து கீழே போட்டிருக்கோம். அகெயின் இன்டூ
டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸோட ஷேர் வந்து 7015 அதாவது 7015 ரூபான்னு கிடைச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தோடைய டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போட ஃபோர்த் வந்து வித்ட்ரூ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த சம் இப்போ பார்க்கலாம். ஏ அண்ட் பி ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ருபீஸ் 5000 அண்ட் ருபீஸ் 4000 ரெஸ்பெக்டிவ்லி. ஆஃப்டர் 4 மந்த்ஸ் ஏ டேக்ஸ் அவுட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கேபிட்டல். ஆஃப்டர் 2 மந்த்ஸ் பி டேக்ஸ் அவுட் 1/3 ஆஃப் ஹிஸ் கேபிட்டல். வைல் சி ஜாயின்ஸ் தெம் வித் அ கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 7000. அட் த எண்ட் ஆஃப் த இயர் தே ஏர்ன் அ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 5080. ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச் மெம்பர் இன் த ப்ராஃபிட். இப்போ நம்ம வந்து ரேஷியோ ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இப்போ க்வெஸ்சன் வச்சு தெரியுது, மூணு பேர் இருக்காங்க பார்ட்னர்ஷிப்ல, ஏ பி சி. ஏ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றான்னா 5000, பி வந்து 4500 அண்ட் சி வந்து 7000. ஸோ இவங்க எவ்வளோ எவ்வளோ டைம் பீரியட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கிறத பொறுத்து நம்ம வந்து இந்த ரேஷியோ போடுவோம். ஃபர்ஸ்ட் ஏ வந்து எவ்வளோ இப்போ வந்து எண்ட் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்கனால மூணு பேருமே ஒரு வருஷத்துக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கிறாங்க. அதோட எடுக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்து 5080. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் 4 மந்த்ஸ் ஏ டேக்ஸ் அவுட் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கேபிட்டல். 4 மாதத்துக்கு அப்புறம் அவனோட கேபிட்டலில் பாதி அமௌண்ட் வந்து அவன் எடுத்துடுறான். ஸோ 4 மாதம் வரைக்கும் 5000 ரூபாய் அவன் வந்து அப்படியே தான் வச்சுருக்கான். இப்போ 4 மாதத்துக்கு அப்புறம் 12 மாசமா அதில் 4 மாதம் வரைக்கும் 5000 ரூபாய் வச்சுருக்கான். மீதி இருக்கிறது 8 மந்த்ஸ். ஸோ 8 மந்த்ஸ் வரைக்கும் ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கேபிட்டல் தான் வந்து வச்சுருக்கான். ஸோ 8 மந்த்ஸ்க்கு ஹாஃப் ஆஃப் ஹிஸ் கேபிட்டல் இருக்கு, அதாவது 5000 பாதி 2500. நெக்ஸ்ட் வந்து பி டேக்ஸ் அவுட் 1/3 ஆஃப் ஹிஸ் கேபிட்டல் ஆஃப்டர் 2 மந்த்ஸ், அதாவது 4 மாதம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 மாசம் கழிச்சு பி வந்து 1/3 ஆஃப் த அமௌண்ட் எடுக்கிறாங்க, அதாவது 6 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறான்னு அர்த்தம். இப்போ 4500 1/3 வந்து எவ்வளோ இன்ட்டு 1/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், 1/3 = 5 = 15, அதாவது 1500. 4500 இல்லை, 1/3 அமௌண்ட் எடுத்துட்டான், 1500 எடுத்துட்டான். ஸோ மீதி பேலன்ஸ் வந்து 3000. ஓகேங்களா? ஸோ இப்போ 6 மாதம் வரைக்கும் 4500 வச்சுருக்கான், அதுக்கப்புறம் மீதி 6 மாதத்துக்கு 3000 ரூபாய் தான் வச்சுருக்கான். ஸோ இதே வந்து அட் த எண்ட். அப்புறமா வந்து வைல் சி ஜாயின்ஸ் தெம், அதாவது இந்த டைமில் தான் 1/3 அமௌண்ட் எடுக்கும் போது தான் வந்து சியும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, வந்து 6வது மாதத்துக்கு அப்புறம். ஸோ இதுக்கு வந்து மீதி 6 மாதம் தான் சி வந்து அந்த பிஸ்னஸில் வச்சுருக்கான். ஸோ இன்டூ 6 பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஈச் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து எவ்வளோ பார்க்க போகிறோம். ஸோ 5 4 20 20,000 ப்ளஸ் இதுவும் வந்து 20,000 அண்ட் இது வந்து என்ன 0 0 6 5 30 6 4 24 27 ப்ளஸ் 0 0 6 3 18 82,000. ஸோ 40,000 is to 45,000. ரெண்டு ஆட் பண்ணுங்க 45, இது வந்து 42,000. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதெல்லாமே வந்து எந்த டேபிள்லையாவது போகுமா, போகாது, காமனாக எந்த டேபிளையும் போகாது. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ ஈச் அமௌண்ட் ஆஃப் ஷேர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட டோட்டல் ரேஷியோ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 40, 45 and 42 பார்த்தீங்கன்னா 7 4 3 12 127 தான் டோட்டல் ரேஷியோ அமௌண்ட். ஓகேவா? நான் போர்டு அழிக்கிறேன். ரேஷியோ அமௌண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்பேஸ் இல்லை அதனால. ஸோ ஏ பி சி என்ன கிடச்சிது, 40:45:42 டோட்டல் அமௌண்ட் வந்து 127 டோட்டல் ரேஷியோ அமௌண்ட். டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட் வந்து ருபீஸ் 5080. இதை அப்படியே வச்சுக்கோம். இப்போ ஏவோட ஷேர் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரேஷியோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு 127, அதில் ஏவோட பங்கு வந்து 40 இன்டு டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட் வந்து 5080. நெக்ஸ்ட் பியோடது வந்து 45
divided by 127 into 5080. C ஓட வந்துட்டு 42 divided by 127 into 5080. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வந்து A ஓட ஷேர், B ஓட ஷேர் and C ஓட ஷேர் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே இப்போ வந்து 127 into 4 தான் வந்து உங்களுக்கு 508. சோ அதனால உங்களுக்கு 40 கிடைச்சிருக்கு. சோ 40 into 40 1600. B ஓடது வந்துட்டு 45 into 4 வந்து 1800. அத 45 into 4 180 இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 42 into 4 4 2 are 8 4 plus 16. சோ A ஓட ஷேர் வந்து 1600 ரூபீஸ், B ஓட ஷேர் வந்து 1800 ரூபீஸ், C ஓட ஷேர் வந்து 1680. சோ இத எல்லாத்தையும் மூணையும் ஆட் பண்ணா யூ ஹேவ் டு கெட் 5080. அதாவது டோட்டல் annual profit. அதில் வச்சு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டானு சொல்லிட்டு. 86 6 12 8 20 2 3 4 5 5080. ஸோ நம்மளுக்கு இது கிளாரிஃபை ஆயிடுச்சு. டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து ஆனுவல் ப்ராஃபிட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்ட். இதோட சம் நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்ல வந்து நம்ம டைமண்ட் ஒர்க் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.